வணக்கம் உறவுகளை, இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஒரு வீலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இது வந்து ஓல்டு அம்பாசிடர் கார். 23 வருஷமாக என்னோடய மாமனார் மாமியார் கூட இது இருந்தது. இப்போ தான் அதை விற்றுருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு. இந்த கார் வந்து என்னோடய மாமனார் மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது. நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இருந்துச்சு. இப்போ அந்த கார் அவங்கள விட்டு போனதுலேருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுக்கு பேர் வந்து வண்டி வேடிக்கைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாரியம்மன் பண்டிகை முடிஞ்சு அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது வந்து சேலம் ப்ளஸ் சேலம் சுற்றி இருக்கிற ஏரியாவில் நடக்கும். மெயினாக வந்து சேலமில் குகை, செவ்வாப்பேட்டை, அம்மாப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாவிலனா இந்த வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி வந்து நடக்கும். வண்டி வேடிக்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு வண்டி எடுத்துப்பாங்க, அந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக லைட் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, டொனேஷன் அதாவது ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் அவங்களோட வண்டியை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து இந்த வண்டி வரும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தன்னை வந்து தெய்வ உருவத்தில் வேஷம் போட்டிருப்பாங்க. ஆண்கள் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆண்கள் வந்து பெண் தெய்வங்களாகவும் ஆண் தெய்வங்களாகவும் வேஷம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, காளியம்மன், மாரியம்மன், முருகன் அந்த மாதிரி வேஷமிட்டு இந்த மாரியம்மன் கோவிலை 3 முறை வந்து சுற்றி வருவாங்க. முன்னாடியெல்லாம் 3 முறை சுற்றி வந்தாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் த கொரோனானா இப்போ 1 டைம் தான் சுற்றி வராங்க. கொரோனா இந்த டைம் அப்போனா ஒரு 2 வருஷம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸே எதுவும் நடக்கலை, எங்கேயுமே நடக்கலைன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி வண்டி வேடிக்கையை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதில் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எந்த வண்டி ரொம்ப டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், மேக்கப் எல்லாம் நல்லாயிருக்கும், அந்த வண்டிகளுக்கு 1st ப்ரைஸ், 2nd ப்ரைஸ், 3rd ப்ரைஸ் அந்த மாதிரி கேட்டகரி வச்சு அதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாரியம்மன் காளியம்மன் பண்டிகை அப்போ எல்லோருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, என்னோடய மாமியார் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க என்னோடய சின்ன பையனுக்காக. அந்த வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக தான் நாங்கள் பக்கத்தில் வீரபத்ர சுவாமி கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அங்கே வந்து இப்போ அம்பாளுக்கு வந்து நாங்கள் பூஜைக்கு தரப்போகிறோம். அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்களோட மாமியார். அந்த அம்பாளுக்கு வந்து தேங்காய் வாழைப்பழம், பச்சை கலரில் வளையல், பச்சை கலரில் புடவை இதெல்லாம் வச்சு, அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் தரத்துக்காக கேசரி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்னோடய மாமியார் வந்து ஒரு சாரியோட கார்னரில் ஒரு 10 ருபீஸ் வச்சு அதை முடிஞ்சு அதை வைக்கிறாங்க. அதை வந்து அந்த தட்டில் வைக்கிறதுக்காக இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கோயிலை சுற்றி வந்து உள்ளே வந்து பூஜைக்கு தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரசாதத்தை கொண்டு போய் விநாயகருக்கு வச்சுட்டு வர சொன்னாங்க. அதை தான் வந்து இப்போ என்னோடய பெரிய பையன் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இப்போ அம்பாளுக்கு வந்து நல்லபடியாக அந்த புடவை வளையல் எல்லாம் வச்சாச்சு, பூஜையும் பண்ண முடிச்சாச்சு. நாங்கள் பூஜை பண்ண நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே தான், பிரதோஷ நாள். என்னோடய மாமியாருக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணி வந்தோம். ஏன்னா வந்து எங்களுக்கும் லீவாக இருக்கணும், அதனால் அதை பேஸ் பண்ணி தான் எங்கள் மாமியார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க.
ஆனால் அந்த நாளில் வந்து பார்த்தா பிரதோஷ பூஜை அதெல்லாம் நடந்துட்டுருந்தது. அதை பார்த்துட்டு என்னோடய மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி உறவுகளே.